பிறந்தது. என்னைக்கு குடி ஆக முடியும்? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். I admire your intelligence. I appreciate your ignorance. You are not person. But I am even with everybody. Deceptive. Appearances are deceptive. நாம எல்லாருமே அப்படிதான். நாம யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். True. Very true. What you are not appear to be. உங்களுக்கு மட்டும் தெரியுது இந்த முகம், இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அப்படி என் முகத்துல என்ன இருக்கு? நிறைய மர்மங்கள் அடங்கி இருக்கு. இந்த வார்த்தை விளையாட்டை இதோட நிறுத்திட்டு நேரடியா விஷயத்துக்கு வருவோமா? சாட்சி யாரும் பார்த்து எதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க? நான் தான் வர சொன்னேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா. உனக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லாருக்கும் தான். நீங்க யாரு? நான் யாருன்னா, நான் சூரியகாந்தி. அது உங்க பேரு, அது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி உங்க பேக்ரவுண்ட் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு? நான் பிறந்தது ராஜஸ்தான்ல, வளர்ந்தது ராஜபாளையத்துல, முதல் போஸ்டிங் ராயபுரத்துல. எனி மோர் க்வெஸ்சன்ஸ்? க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்ட்ரோகேஷன் ஆரம்பிக்க போகும். என்ன கோர்ட் மார்ஷலா? கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போய் அசிங்கப்பட வேணாம் தான் இங்கே கேக்குறேன். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க யாரு? யாருக்கு பிறந்தவங்க? என் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவன். கட்ட கொடுத்துச்சோ. அவங்க பேர் என்ன? ரோஷன் அண்ட் ஷாலினி. போய், அப்பட்டமான போய். அப்போ உண்மை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அதை உங்க வாயிலிருந்து வரவழைக்கணும்னு பாக்குறேன். என் வாயிலேந்து இப்போதைக்கு எந்த உண்மையும் வராது. அப்போ ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிறீங்க. அது நானே சொல்றேன். நீங்க வந்ததுலேருந்து உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நான் மைண்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். வந்த அன்னைக்கு எங்க அப்பா பேர் சூரிய பிரகாஷ் சொன்னதும் உங்க முகம் மாறிச்சு. ஏன்னா நான் இங்க இருப்பேன் நீங்க எதிர்பார்க்கல. இது முதல் அதிர்ச்சி. ரெண்டாவது, எங்க அப்பா எரிக்கப்பட்டாரு சொன்னதும் எரிச்சது உண்மை, அவர் சாகலன்னு சொன்னீங்க. இது எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லாம சமாளிச்சீங்க. மூணாவது, அபினவ் சூடம் போட்டது காட்டினதும் உங்களை அறியாம கூச்சல் போட்டுட்டு இப்படித்தான் கத்துனாரா அப்படி என்னையே கேட்கிற மாதிரி மாத்திட்டீங்க. ஃபைனலி இப்போ இந்த யூனிஃபார்ம் யாரோடதுன்னு அபினவ் கேட்டதும் ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நான் வரதை பார்த்ததும் சாட்சியோட அப்பா அதுன்னு சொல்லி சமாளிச்சீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. உளரல, உண்மையை தான் சொல்றேன். எங்க அப்பா சூரிய பிரகாஷ் ஜெம் ஆஃப் அ மேன். ஐ திங்க் ஹி ஹேட் சம் வீக்னஸ். நான் பிறந்த 2 வருஷத்துலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. சில உணர்ச்சிகள் எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது, அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. சோ அடிக்கடி அவர் ராஜபாளையம் போக ஆரம்பிச்சிட்டார். கரெக்டா சார்? சாட்சி ஸ்டாப் இட். ஏன், எல்லா உடனே வெளியே வருதேன்னு சங்கடமா இருக்கா, இல்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறேன்னு உதறலா இருக்கா? அங்க ராஜபாளையத்துல யாருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு? I said stop it. Why should I? Let the whole world know who you are. எங்க அப்பாக்கும் வேற யாரா ஒருத்திக்கு பிறந்த பொண்ணு தான் நீ. Stop this nonsense. நிறுத்துங்க. சும்மா வர, எங்க அம்மா கேவலமா பேசாதீங்க. ஹே, நீ குறுக்க பேசாதடா. உன்னை பத்தின ஒரு உண்மையை நான் இப்ப சொல்லட்டுமா? இவங்க உங்க அம்மாவே இல்லடா, உன்னை தத்து எடுத்திருக்காங்க. சாட்சி, சாட்சி போ, நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பேசல, பேசல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். சூரிய பிரகாஷுக்கு பிறந்த இன்னொரு பொண்ணுதான் நீ. அதாவது என் சிஸ்டர், என் தங்க. என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? அவ இவ்வளவு கேக்குறாளே, வாய திறந்து பதில் சொல்லு. எப்படி அங்கிள் வாய திறப்போம்? அதான் எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு உண்மை பாக்கி இருக்கு. ஆள வந்த நான் உள்ள தள்ளினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன், இப்பவே சொல்ல வச்சிட்டீங்க. எஸ், உன் அப்பா பேரு சூரிய பிரகாஷ் நீ சொன்னதும் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். அது உண்மை. அவர் இன்னும் உயிரோட
இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் நான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன். அதுவும் உண்மை. சூடத்தை பார்த்ததும் பெருசா சத்தம் போட்டேன். இப்படிதான் கத்தினாரா அப்படின்னு கேட்டேன். அதுவும் உண்மை. இப்ப இந்த யூனிஃபார்ம் என் அப்படின்னு ஆரம்பிச்சு சாட்சியோட அப்பாவோடதுன்னு மாத்தினேன். அதுவும் உண்மை. ஆனா இது எல்லாத்துக்கும் மீறி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சிய கொடுக்கும், ஏத்துக்க மனசு வராது. சாட்சி, நீ என்ன உன் தங்கியா பாக்குற? ஆனா நான் உன்னை என் பொண்ணா பாக்குறேன். தங்க இல்ல, உன்னோட அப்பா. சுத்த பேத்தலா இருக்கு. அப்சல்யூட் நான்சென்ஸ். நோ, இது நான்சென்ஸ் இல்ல. திஸ் இஸ் தி அப்சல்யூட் ட்ரூத். நான் தான் உன்னுடைய அப்பா. சூரிய பிரகாஷ் 34 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டதா நினைச்சிட்டு இருந்தேன்.